வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்டீரியஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய மா வீரரை பத்தி பேச போறோம். யார் அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1962 இந்தோ சீன போர்ல லடாக் பகுதி, அதாவது ஆக்சை சீன் அப்படின்னு இன்னைக்கு அழைக்கப்படுற பகுதியை சைனீஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசம் கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தொடர் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. 3 அவங்க தாக்குதல் இருக்கும்போது நம்ம இராணுவம் சமாளிச்சாச்சு. 4 வரும்போது நமக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. ஏற்கனவே ஒரு இடத்துல தோத்தாச்சு, இந்த இடத்துல நிலம் ரொம்ப கைமீறி போயிட்டு. கிட்டத்தட்ட நான் சொல்கிறது எப்படின்னா, நவம்பரோட செகண்ட் ஹாஃப், 15 அந்த காலகட்டத்தில், 1962. அப்போ திருப்பி கூப்பிடுறாங்க இந்தியாவிலேருந்து, இதுக்கு மேலே அவ்வளோதான்பா, அருணாச்சல் பிரதேஷ் சைனீஸே எடுத்துருவாங்க போல தெரியுது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி வாங்க, ரிட்டர்ன் வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. எல்லா இராணுவ வீரர்களும் கொதிச்சு போயிருக்காங்க. என்னடா, நம்ம நாட்டை காப்பாற்ற முடியல, இன்னொருத்த வந்து நம்ம இடத்த இப்படி இல்லீகலாக பிடிக்கிறானு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருக்காங்க. நாடே ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி இருக்குது இந்தியா. 4 சைனீஸ் வரக்கூடிய டைமில் ஒரே 1 மட்டும் சர்வீஸ் பண்ண உத்தரகண்டில் August 19, 1941 பிறந்த ஒரு யங் சோல்ஜர் ஜஸ்வந்த் சிங் ரவாட் அப்படிங்கிற ஒருத்தர், இல்லை என் நாட்டை நான் விட்டு கொடுக்க முடியாது, நான் உயிரே போனாலும் இங்கே இருந்தால் போரிட போகிறேன், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். அவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்க்காங்க, முடியவே முடியாது அப்படின்ட்டார். அவர் கூட துணைக்கு திரிலோக் சிங், கோபால் சிங் அப்படிங்கிற 2 துணைக்கு நாங்களும் வரோம் அப்படிங்கிறாங்க. வேறு யார் கூப்பிட்டாலும் வரல, எல்லோரும் திருப்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்றும் பண்ண வாய்ப்பில்லை அப்படின்னு. ஆனால் அந்த 3 உறுதியாக நிற்காங்க, எங்கள் நாட்டை எங்களால் விட்டு கொடுக்க முடியாது, இன்னொருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு அவளை ஈஸியாக போக நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக நிற்கிறாங்க. சைனீஸ் வந்து 4 வராங்க. வரும்பொழுது இந்த 3 சமாளிக்கிறாங்க. ஆனால் சைனீஸ்கிட்ட மிஷின் கன் இருக்குது, ஃபாஸ்ட்டாக சுட முடியாது. நம்மள்கிட்ட ரைஃபிள், ஒவ்வொரு புல்லட்டாக போட்டு சுடணும். இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து ரொம்ப வெப்பநேரி பார்த்தா அவங்களோட பின்தங்கி இருக்க டைம்லேயும் 3 இருந்துக்கிட்டு மாற்றி அங்கங்கே இருந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டில் இருந்துட்டு சுட்டு ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க சைனீஸை. ஆனால் சைனீஸுக்கு வந்து ஓரளவுக்கு என்னடா திடீர்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க யோசிக்கிறது என்னென்னா, மிஷின் கன் வந்து அவங்கள்ட்ட இருக்குது, நம்மள்கிட்ட இதை இந்த ரைஃபிளை வச்சுட்டு சுட்டு சமாளிக்க ரொம்ப கஷ்டம், அந்த மிஷின் கன்னை எப்படியாவது எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சே பார்க்க முடியாது. இந்த சைடு இருந்துட்டு ஆப்போசிட் சைடு ஊந்து ஊந்தே நைட் நேரம் போய் அவங்க வந்து வெப்பன்ஸ் மாதிரி ஒன்றும் பெருசாக எடுத்துகிட்டு போல, வெறும் கல் கிரானைட் மாதிரி கையில் வச்சுட்டு அதை வச்சு அட்டாக் பண்ணி அந்த கன்னை வந்து மிஷின் கன்னை ஊர்ந்து ஊர்ந்தே போய் தவிழ்ந்து போய் எடுத்துகிட்டு வராங்க. இவங்க இடத்துக்கு வர்ற வெளில திரிலோக் சிங் அண்ட் கோபால் சிங் சுட்டு இறக்குறாங்க, சுடப்பட்டு இறக்குறாங்க. ஜஸ்வந்த் சிங்கு உடம்பில் புல்லட்லாம் பாஞ்சு காயத்தோட உயிர் தப்பிடுறாரு, இரத்த கோரையோட வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும், மறுபக்கத்துக்கு வந்திருக்காரு. வந்துட்டு திருப்பியும் அவர் ஃபைட்டை கண்டினியூ பண்ணுறாரு, அவர் காயப்பட்டிருந்தாலும் கண்டினியூ பண்ணுறாரு இந்தியாவுக்காக அந்த இடத்துல நின்று. ஆனால் நைட் நேரம் ஆகிட்டு, ரொம்ப குளிரான டைம் வேறு அந்த இடத்துல, நூராங் டிஸ்ட்ரிக்டில், தவாங் அப்படிங்கிற இடத்துல. அங்கே லோக்கல்ஸ்ட்டு உதவி கேட்குறாரு, சின்ன சின்ன ஹெல்ப்ஸுக்கு மற்ற எல்லோரும் பார்த்து ஒரு ஹெல்ப் கிடைச்சா நல்லாயிருக்கும், வாரம் வந்து நான் பார்த்துக்கிட்டுறேன், தனியாக நான் பேட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. அவருக்கு உதவி பண்ண 2 வராங்க, ஒருத்தங்க பேர் நூரா, இன்னொருத்த பேர் சிலா. அப்படின்னா யோசிக்கணும், நம்ம பெண்கள் வந்து, இந்தியர் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வீரத்திற்கு பேர் போனாங்க அப்படிங்கிறது நினைக்கும் போதும் பெருமையாக இருக்குது. அதை 2 வராங்க, வந்து அவருக்கு துணையாக நிற்கிறாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 3 72 நின்று போரிட்டு 300 சீன வீரர்களை தனியாக கொல்றாரு, 300 சீன வீரர்களை தனியாக கொள்றாரு. சைனீஸ் சோல்ஜர்ஸ் அந்த ஆர்மியெல்லாம் சப்படி ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிறது வந்து ஆச்சரியத்தில் இருக்காங்க. 3 இந்தியன்ஸ் அட்டாக் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது தெரியலையே, எத்தனை பேர் இருக்காங்கன்னா எக்கச்சக்க பேர் இருக்காங்களா, அங்கங்கே இருந்துட்டு கன் ஃபிக்ஸ் பண்ணி டப் டப் டப்னு எல்லா இடத்துலையும் சுட்டு தள்ளுறாங்களே அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்போ அவருக்கு உணவு எடுத்துகிட்டு வர அங்கே அருணாச்சல் பிரதேச சேர்ந்த ஒரு லோக்கலில் உள்ள ஒருத்தரை பிடிச்சி அவரை மிரட்டி போது உண்மை தெரிய வந்துருந்தாங்க. 3 இருக்காங்க, 1 தான் இருக்கார், 2 பெண்மணிகள் அப்படின்னு தெரிஞ்சவொன்னா அவங்களுக்கு ஒருத்தர் தானா அப்படிங்கிற மாதிரி இதாகி சுற்றி
வச்சிடுறாங்க. அவங்க பிளான் எல்லாம் தெரிஞ்சிட்டல, அவங்க ஏன் பயப்பட போகிறாங்க, இனிமேல் சுற்றி வளைச்சிட்டு அட்டாக் பண்ண வரும்போது ஒரு பெண் வந்து பாம் பிளாஸ்டில் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தவங்க சைனர்கள் கையில் பிடிபடுதாங்க. சீனர்கள் கையில் ஜஸ்வந்த் சிங் ரவாட் வந்து உங்கள் கையால் வந்து நான் சுட்டுப்பட்டு சாவணுங்கிற நிலைமை எப்போது எனக்கு வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவரை சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதை பார்த்து சைனீஸு கூட கொஞ்சம் ஒரு காண்டாவது. பார்த்தா 21 வயசு அவருக்கு, 21 வயசு. அவர் சுட்டு இறக்குற நாள் என்னென்னா November 17, 1962. பார்த்துட்டு இந்த ஒரு ஆளாக நம்மள்கிட்ட 300 soldiers வந்து கொன்னார், இந்த ஒருத்தனா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப காண்டாய். அவரோட இறந்த சடலத்திலிருந்த தலையை துண்டித்து எடுக்கிறாங்க, தலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே லோக்கல்ஸ் மூலமாக இந்தியன் ஆர்மிக்கு திரும்பி போயிட்டு இருந்தவங்களுக்கு தகவல் தெரிய வருது. ஸோ அவங்க ஒரு தனியாளாக ஒருத்தர் வந்து நின்று 300 பேரை கொல்ல முடியுமா, அதுவும் காயம் பட்ட பிறகு குண்டடி பட்ட பிறகும் தடுக்க முடியும்னா நம்மளால் ஏன் முடியாது அப்படிங்கிறதுனால திரும்பி வராங்க. ஸோ சைனீஸ் வந்து அவர் தலையை எடுத்து தப்பிச்சு போயிடுறாங்க. போகும்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிய வருதாங்க. அதனால் மதிப்பு மதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கே தள்ளப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா தனியால் ஒருத்தர் 300 பேர் கொள்றதுங்க சாதாரண விஷயம் இல்லை, சினிமாவில் தான் நம்ம கேட்க முடியும். அதனால் திருப்பி தலை வந்து இந்தியாக்கிட்டே ஒப்படைக்கப்படுது. அந்த தவாங் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் அவருக்கு சிலை வைக்கப்படுது, வெங்கல சிலை வைக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்க மாதிரியே பூஜிக்கப்படுறாரு. அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் பார்டரில் நின்று நார்த் ஈஸ்டே காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நார்த் ஈஸ்ட் இந்தியன் பீப்புள்ஸு இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். என் நாட்டை வந்து நான் உயிரே போனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு ஒரு கர்ப்பத்தில் 1 இயர் சர்வீஸ் உள்ள ஒரு ஆள் 21 வயசில் இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்க முடியும் அப்படின்னு. அவரோட போஸ்டிங்க்கு ஜஸ்வந்த் சிங் கர் அப்படிங்கிற நியமனத்தை வைக்கிறாங்க அவர் இருந்த போஸ்டிங்க்கு. அவரோட மெமோரியல் இன்றைக்கும் தவாங்கில் அப்படிங்கிற இடத்த தவாங்கில் இருக்குது. மெமோரியலாக நிறைய பேர் விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம், மதிக்கத்தக்க ஒருத்தருக்கு மெமோரியலான ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு மகாவீர் சக்ரா கொடுக்கப்படுது. இதுதான் அவரோட ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி. கிட்டத்தட்ட 72 மணி நேரம் இவரோட கதை படமாக கூட வந்திருக்கு. 72 மணி நேரம் 3 நாள் நின்று ஒருத்தர் தனி சோல்ஜராக அடிபட்ட பிறகும் தன் நாட்டுக்காக தேசப்பட்டிற்காக அவரோட இடத்த காப்பாற்றுறாரு அப்படின்னா உண்மையிலே சல்யூட் அடிக்க வேண்டிய ஒருத்தர் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்தியனா வேறு ஒன்றும் இல்லை, இந்த மெசேஜ் உங்கள்கிட்ட கன்வே பண்ணும் அப்படின்னு நினச்சேன். வாழ்க பாரதம்.